நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பார்த்துக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் போகிற ஒவ்வொரு கேம் பிளே விட உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் தேடி வந்துட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே வணக்கம் நண்பா, நம்ம இன்றைக்கி இந்த கேம் பிளே வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கிரானி சாப்டர் 2 அப்படின்னு ஒரு கேம் பார்க்க போகின்றோம். ஓகே, இந்த கேம் பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் போட்டே இருக்காங்க. சரி, நம்மளும் ஒரு யூடியூபர், சரி சரி விடுங்க, நம்ம ஒரு சின்ன யூடியூபர் தானே, நம்மளும் போடலான்னு சொல்லி தான் போட்டிருக்கேன். கேம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது. கிரானியை விட இது பார்த்தீங்கன்னா வீடு ரொம்ப பெருசாக இருக்குது. பங்களாவாட்டை கட்டிட்டு போக போல ஏதோ தனியாக ஒரு காட்டுக்குள்ளே குடிசை கட்டின மாதிரி குடிசையிலேருந்து டெவலப் ஆகி இதை கட்டி வச்சுக்கிறா. பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம மூணு வழியில் எஸ்கேப் ஆகலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹெலிகாப்டர் மூலமாக எஸ்கேப் ஆகலாம், அதே மாதிரி போட் ஒன்று இருக்குது, அந்த போட் மூலிமா தப்பிச்சு விடலாம். அதை விட்டிங்கன்னா அந்த எலக்ட்ரிக் மேலே ஒரு எலக்ட்ரிக் கதை ஒன்று செட் பண்ணி வச்சிருப்போம். அந்த கிளவி கிளவனும் கிளவியும் சேர்ந்து என்னென்ன மூலத்தனை யூஸ் பண்ணிக்கிறாங்க அந்த இதில் நம்ம தச்சு போகலாம். ஸோ நம்ம மூணு டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து தப்பிச்சு போயிடலாம். பார்த்தீங்கன்னா கிளவன் போயிட்டுருக்கான் பாரு, அவன் கீழே ஒரு பெரிய கடப்பாற மாதிரி நம்ம கொடுத்துட்டாங்கப்பா, போட்டு சாத்து சாத்துன்னு சாத்துறான், மண்டை மூளையே கலங்கிடும் போல இருக்குது. ஓ பரவாயில்லையே, மேலே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கேட்டில் நம்ம ஈஸியாக தப்பிச்சு போகலாம். ஆனால் அதுக்கெல்லாம் மேலே பொருளெல்லாம் எல்லாமே மேலே இருக்கும். வண்டட கிளை வண்டட கிளை வண்டட ஓடு 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 ஓடு, டக்கு டக்குன்னு சொல்லாமல் கொள்ளாமல் வராளே. ஓ இங்கே என்னமோ அலமாரியில் இருக்கும், இதை நம்ம பிடிச்சி இழுத்தோம்னா இங்கே புதுசாக ஒரு சுரங்கப்பாத மாதிரி என்னமோ வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷார்ட் கன் எல்லாம் கிடைக்கும். அந்த டோர் ஓப்பன் ஆயிடுச்சு, உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே ஏதோ ஹெலிகாப்டரா என்னதுன்னு தெரில, போட்டோட ஸ்டேரிங்னு நினைக்கிறேன். அது நம்மளுக்கு கிடைச்சிரும். ஓகேடா, நம்ம இதில் பார்த்தா போட்டில் தப்பிச்சு போகலாம் தான் ஐடியா. கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக ப்ளே பண்ணிகிட்டு இருந்தேன், அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு, 40 நிமிஷமெல்லாம் ப்ளே பண்ணிட்டேன். கடைசி நேரத்தில் ரெண்டு பொருள் கிடச்சிருந்தா போயிருக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா போட்டோட சாவி, அதே மாதிரி அந்த கேட்டை திறக்கிற சாவி, இன்னும் அந்த ரெண்டு கிடச்சிருந்தா நம்ம ஓடிருக்கலாம். அது போக பிளக் ஒன்று கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிளக் கூட ஈஸியாக கிடச்சிருக்கும், ஆனால் நான் தேரில் கரெக்டாக. ஓகே, யாரோ வர மாதிரி இருந்துச்சுன்ட்டு தான் உட்காந்துட்டுருந்தேன், யாரையும் காணமே, வெயிட் பண்ணி பார்ப்பேன் ஏன்னா வருவான். கிளவனும் கிளவி சரியான மூளைக்காரங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிழவனுக்கு வந்து காது கேட்காது, ஐ மீன் தெரில எனக்கு, ஆனால் அவனுக்கு காது கேட்கும் மெதுவாக நடப்பான்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை, கிழவனுக்கு தான் வந்து காது கேட்காது, அதே மாதிரி மெதுவாக நடப்பான். கிழவிக்கு வந்து கண்ணு நல்லா தெரியும், காதும் கேட்கும், ஸ்பீடாகவும் நடப்பான். இதில் யார் ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா கிழவி ஹைலைட்டு. எனக்கு கிரானி ஒன்ல பார்த்தீங்கன்னா அவதை ஹீரோ, ஐ மீன் ஹீரோயின்னு நினைக்கிறேன். இதில் எஸ்கேப் ஆகுது ரொம்ப ஈஸி தான், ஆனால் ரொம்ப நேரம் ப்ளே பண்ணும். நீங்கள் வேணால் ப்ராக்டிஸ் மோட் போட்டு விளாண்டு பாருங்கள், உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிடும் எப்படி என்னென்ன எந்தெந்த இடத்துல இருக்கும் இல்லை அப்படின்னு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே மாறி மாறி தான் வைப்பாங்க. அந்த 5 டேஸ் முடிஞ்சிருச்சுன்னா நான் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வேறு வேறு இடத்துல தான் வைப்பாங்க. கிளவி துரத்த ஆரம்பிச்சுட்டோம், தலையே சுற்றிருச்சுங்கிற மாதிரி தான் கஷ்டத்தை நம்ம போட்டோம் தலையே. டே 2 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பார்ப்போம் நான் எங்கே இருக்கேன், என்ன ரூம்டு அது, கண்டெய்னராக வீடாடா, மண்டையை குழம்பிருச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு குப்பையாக வச்சுக்கிறானே, இதே மேலே போய் பாருங்கள் அவங்க ரூம்லாம் ரொம்ப க்ளீனாக வச்சுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுவும் பேஸ்மெண்ட்டுன்னு நினைக்கிறேன். இதுவும் நம்ம கொண்டு வந்த அந்த கப்பலோட ஸ்டேரிங் தூக்கிடலாம். நம்ம போய் இதை வந்து ஃபிட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. சாரி, வாயெல்லாம் குழம்புது. ஓகே, போய் ஃபிட் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஃபிட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். கீழே பாருங்கள், பேஸ்மெண்ட்டுக்கு கீழே என்னமோ போட்டு சப்வேலாம் கட்டிக்கிட்டுருக்காங்க. இந்த சப்வேல தான் பார்த்தி, அதை அங்கே வேறு ஒரு தண்ணியில் ஒரு மிருகத்தை வேறு வளர்த்திட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேரும். கிழவனும் கிழமையும் பண்ணுறான், அழுந்திருக்கு. இவருக்கு நம்ம கூட்டிகிட்டு வந்து இப்போ கொடுமைன்றதா. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேஸ் வேணும், அதே மாதிரி பிளக்கெல்லாம் வேணும், அதெல்லாம் போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், அங்கேயும் அந்த கிழவி பியோனா வாசிட்டுருக்குறா, பியோனா வாசிக்கிற வயசாக கிழவி இது. பாருங்கள், பெருச்சாளி பிடிக்கிறதெல்லாம் கொண்டு வந்து இங்கே போட்டு வச்சுக்கிறாங்க. நம்ம வந்து மாட்டுக்குமாம்மா, நம்பிக்கை பொழப்பு தான், ஐ மீன் நினப்பு தான் பொழப்பு கிடைக்கும். திடீர் கிழவன் வந்தான், அதனால தான் ஓடி வந்து ஒளிஞ்சிட்டேன். பார்த்தீங்கன்னா கிழவனுக்கு கண்ணு கரெக்டாக தெரியல, தூணு வேறு மறைச்சிருக்கும், உட்காந்துக்குவோம். நமக்கு எதுக்கு வம்பு, திடீர்னு வந்து கடப்பாரிலேயே அடிச்சிட்டானா. ஓகே போவோம், பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகலாம். என்ன ஆகிருப்போது இந்த ரூம் தான் எனக்கு என்னென்னு தெரில. நம்மளுக்கு நேர் ஆப்போசிட் ஒரு குட்டி ரூம் இருக்கு பாருங்கள், அது என்னென்னு எனக்கு தெரில. அதில் கதவும் இல்லை ஒன்றும் இல்லை, சும்மா ஏதோ பொருள் மட்டும் வச்சுக்கிற மாதிரி கேட்டுக்குது. கேவனும் கிளவிக்கு எதுக்கு பாருங்கள், ஃபுல்லாக கேமராவில் மாட்டி வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கேமரா ரெட் கலரில் லைட் அடிஞ்சுதுன்னா கிழவன் தான் போய் அங்கே வாட்ச் பண்ணிகிட்ருப்பான். நான் ப்ளே பண்ணும்போது கவனிச்சிருக்கேன், கிழவன் பார்த்தீங்கன்னா அந்த செக்யூரிட்டி ரூம்குள்ளே போய் கேமராவெல்லாம் வாட்ச் பண்ணி பார்ப்பான்.
திரும்ப கிளம்ப வந்துட்டான்டா, ஓடி வந்துட்டேன். என்னை யாராலையும் பிடிக்க முடியாது. வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பில்லை. டேய் டேய், என்னடா இங்கே வர்றேன், ஓடுறா 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 ஓடுறா, டேய் திரும்பி பார்க்காம ஓடுறா. கொஞ்ச நேரம் அசால்ட் இருந்துடக்கூடாதே. பாரு பெருச்சாடி பிடிக்க கிளவியும் வர துரத்துறா. ஐயோ நான் எங்கே தான் போவேன், ஓடுறா ஓடுறா ஓடுறா. எங்கே பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்குது. போய் பாத்ரூம் குளிஞ்சுக்க வேண்டியதா. பாத்ரூம் பார்த்திங்களா, ரொம்ப க்ளீனாக வச்சுக்கிறாங்க ரெண்டு பேரும். என்ன நாத்தம், இங்கேண்டா வந்தோன் இருக்குது. சரி பாத்ரூமில் சும்மா எங்களை சுற்றி முற்றி பார்க்கலாமே, எப்படி தான் ஒரு கட்டி வச்சுக்கிறாங்கன்னு பார்த்தா. உள்ளே சுற்றி பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு பொருள் ஒன்று கிடைக்கும். என்னன்னு நீங்களே பாருங்கள். ஏ, நம்மளுக்கு பெட்ரோல் கேன் கிடச்சிருச்சு. தூக்கு தூக்கு தூக்கு, சந்தோஷம், அவ்வளோ சந்தோஷம் நமக்கு. ஓகே, பெட்ரோல் கேன் கிடச்சிருச்சு, இதையும் தூக்கிட்டு போய் அந்த போட்டில் நம்ம ஊற்றி வச்சிடலாம். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பொறுமையாக ஆனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் முடிச்சிடலாம். உங்களுக்கு அந்தளவுக்கு கண்ட்ரோல்ஸ் வேணும், ஏன்னா அவங்க வர்றாங்கன்னு நினச்சி நீங்கள் பதறிட்டிங்கன்னா கண்ட்ரோல்ஸ் உங்களுக்கு கரெக்டாக வராது. ரெண்டு பேர் வந்து அப்புறம் தலையிலே அடிச்சுட்டு சாத்திட்டு கீழே போயிடுவாங்க. அதனால் நம்ம ப்ளே பண்ணும்போது பார்த்திங்கன்னா பயப்படாமல் பதறாமல் விளையாடணும். மேக்ஸிமம் சவுண்டு வந்து லிமிட்டாக கம்மி பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு அந்த சவுண்டு வைக்கிறதால தான் வந்து உங்களுக்கு அந்த திடீர்னு ஒரு எஃபெக்ட் வரும், அதனால் பயந்துருவீங்க. இப்படின்னு நீங்கள் கேட்கலாம், ஏன்டா அவங்க வரதே பார்த்திங்கன்னா அவங்க சவுண்டு வச்சு தான் கண்டுபிடிப்போம் அப்படின்னு. அவங்க வரது கன்ஃபார்ம், நம்மளுக்கு கேட்கும் தனியாக. அவங்கள பார்த்தா தானே நம்ம பார்க்காத மாதிரி நம்ம விளையாடணும், அப்போ தான் நம்ம பார்த்திங்கன்னா விக்ட்ரி ஆக முடியும். ப்ராக்டிஸ் மோட் வச்சு யூஸ் பண்ணி விளையாண்டு பாருங்கள், ரொம்ப நல்லாவே இருக்கும். ப்ராக்டிஸ் மோட் வச்சிங்கன்னா எல்லா பொருளும் எங்கெங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல வைப்பாங்க, பட் ஆனால் ஆர்டர் மட்டும் மாறி மாதிரி வைப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கேஸ் வந்து பாத்ரூமில் எடுத்துருப்போம், இதுவே பார்த்திங்கன்னா கேஸ் வந்து மேலே ஹெலிகாப்டர் கிட்டலாம் வச்சுருப்பாங்க. நிறைய ட்விஸ்ட் வரும். இது பார்த்திங்கன்னா ஒரு மிருகமெல்லாம் வளர்த்திட்ருக்கோம் கிராணி, நான் அதை பார்த்துட்டு இப்போ ஓடி வந்தேன். பாருங்கள் போயிட்டுருக்கா, அந்த மிருகத்துக்கு சாப்பாடு கொடுத்து போயிட்டுருக்கா. அது பார்த்துட்டு பார்த்திங்கன்னா மனுஷனாலையும் கரப்பாம்பூச்சி காணும் சேர்ந்த மாதிரி இருக்கும், உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். கிட்ட போனோம்னா நம்மளை ஒரே கட்டி கடித்து கொதறிக்கிறோம். அதே மாதிரி அந்த தண்ணி தாண்டி போவோம். வண்டடா வண்டடா ஓடுறா ஓடுறா, டே டே டக்குன்னு நின்றுச்சு ஓடுறா, தலை குஞ்சி அப்பாடா தப்பிச்சிட்டாண்டா. கொஞ்சம் கிராணி வம்புழுப்போம், தேவையா கிராணி உனக்கு இது? என்ன பாட்டி, உன் வீட்டுக்கு வேணால் டீ காஃபியெல்லாம் கொடுக்கணும், நீயே வெரைட்டி தோறது கட்டையில் அடிக்கிறேன். இன்னொருக்கா வம்புழுப்புமே, தூக்கி போடாதே. முடிஞ்சா பிடி, முடிஞ்சா பிடி, வந்து பிடி பார்க்கலாம், வந்து பிடி பார்க்கலாம். நாங்கள்லாம் யாரு, நாங்கள்லாம் ஊருக்குள்ளே பல பேருக்கு யோசனை சொல்கிறீங்க, எங்கே கிட்டேயாவா திரும்ப தூக்கி போடுவேன், முடிஞ்சால் பிடிச்சிக்கண்ணே, வா 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 வா. இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, கிராணி கிராண்ட் ஃபாதர் ரெண்டு பேரும் உட்காரவே மாட்டானுங்க, குமிஞ்சு வேலையை செய்ய மாட்டாங்க, நின்றுட்டே தான் நடந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஓகே, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா மேலே வந்திருக்கிறோம், மேலே என்னென்ன இருக்குதுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு போனால் இந்த ரூம் போயிடலாம், ஏன்னா இதான் கதவு இல்லாமல் திறந்து வச்சுருக்கானுங்க. ஓ, கதவுலாம் ஆல்ரெடி திறந்தா இருக்குப்பா. கட்டல் கழிவு பூந்துக்கெல்லாம் யாரும் வர மாதிரியே இருக்குது. என்னடா ஒரே பயமாக இருக்குது கட்டலுக்கு கீழே. பார்ப்போம் யார் வராங்கன்னு தெரியல. அனைமா கிளவும் கிளவும் இந்த ரெண்டு வாரத்தில் யாராவது இருக்கும் பார்த்தீங்கன்னா. இதுக்கு மேலே தான், இந்த ரூமுக்கும் மேலே ஒரு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது இருக்கும் பார்த்திங்கன்னா. கிளவி போயிட்டுருக்கான் பாருங்கள், கிளவனா கிளவியா கிளவன். தடி ஊனிட்டு போகிற வயசில் கையில் கடப்பாறை வச்சு ஊற்றிட்டுருக்கிறான், அவ்வளோ வெறி மாப்பிள்ளைக்கு. பார்த்திங்கன்னா மேலே தான் ஹெலிகாப்டர் நிற்கும். அந்த ஹெலிகாப்டருக்கு பார்த்திங்கன்னா நிறையா பொருள் தேவை. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாவி வேணும், நிறைய டேப்பெல்லாம் எட்டு போகணும், அதே மாதிரி பெட்ரோல் நிறையா இது இருக்குது. இதுவே போட்னால் கொஞ்சம் சிம்பிளாக முடிஞ்சிடும், பிளக்கெல்லாம் தேவைப்படும், அதில் சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஹெலிகாப்டர் ரூமுக்கு போகிறக்கே ரொம்ப டைம் ஆகும், நிறைய பொருள் வேணும். ஹெலிகாப்டர் ரூமுக்கு போகிற கீ வேணும், ஷார்ட்கன் வேணும், நிறையா வேணும். இதுவே பார்த்திங்கன்னா அந்த எலக்ட்ரிக் கேட் வழியாக போகணுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு மூணு பொருள் இருந்தால் போதும், போயிடலாம். இப்போ யாரும் வர மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி தான் உள்ளே வந்தேன், யார் வராங்கன்னு தெரியல. ஆனால் சவுண்டு மட்டும் கேட்குதுப்பா. ஹுக் வண்டட கிளவி கையில் ஒரு கரலா கட்டி தூக்கிட்டு சுற்றிட்டே இருக்கிறா. ரெண்டு பேரும் அந்த பக்கம் போயிட்டாங்க, நம்ம இந்த பக்கம் போந்து ஓடிடலாம். லேட்டஸ்ட் பிளான். டைனிங் டேபிள் இங்கே இருக்க போகிறேன், கிளவனு கிளவி இங்கே தான் சாப்பிடுவாங்க போல. இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஆ, சிக்கன் பீஸே. ஓடுறா ஓடுறா ஓடுறா, வண்டடா கிளவி வண்டடா ஓடுறா. கறி எடுத்து ருசிக்கிற கூட விட மாட்டின்ட்டா. ஐயோ, ஃபாலோ பண்ணிட்டு வராளோ, பார்ப்போம் என்னதான் உண்டு. வராடா வராடா வராடா, ஓடுறா 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 ஓடுறா, திரும்பி பார்க்காம ஓடுறா. சூர்யா ரன்னிங், ரன்னிங்கில் நீ ஃபஸ்ட்டு வாங்கணும். ஓகே, கிளவி வரான்னு சொல்லி ஓடி வந்து நம்ம கதவுக்கிட்ட நின்ட்டேன். எனக்கு கொஞ்சம் பயம்தான், வந்தேங்க கட்டையில் அடிச்சிட்டான்னு அங்கே தான் நிற்கிறா, போனோம்னா போட்டு தள்ளிடுவா.
ஓகே மேலே போய் பார்ப்போம். இந்த இடத்துல ஒரு சரியான ஃபன் இருக்கும் பாருங்கள். நான் கிளவி பார்த்துட்டே நேராக கொண்டு போய் காலை பொறிக்குள்ளே வச்சுருவேன், அது வந்து ஒரே கவா கவிரும். ஐயோ கால் மாட்டிருச்சு, விடு 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 விடு, இதுலேருந்து எப்படி எஸ்கேப் ஆனால் சத்தியமும் தெரியல. அப்படியே மாட்டிட்டேன், வந்தால் ஒரே போட்டு தலையிலே அடிச்சிட்டேன். ஐயோ லூசு கிளவி, பல்லு வலிக்கு எத்தனை நாள் ஆச்சு. அடுத்து டே 4 வந்துடுச்சு, இன்னும் நம்மளுக்கு ஒரே ஒரு லைஃப் லைன் தான் இருக்குது, அதுலேயும் தோத்துட்டோம்னா நம்ம முடிஞ்சோம். டே 4 பார்த்தீங்கன்னா அவன் கண்ணு தலையெல்லாம் ரத்தம் புதுங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன், ஒரே ரத்தக்காவ வாங்கிட்டான் பையன். பாருங்கள் கேமரா ரெட்டில் இருக்கா ஆஃப்ல தான் தெரியல, கேமரா வாட்ச் பண்ணானா கிளம்ப வந்துடுவான். இப்போதைக்கு யாருமே இங்கே இல்லை, நம்ம அப்படியே ஓடிடலாம். போயிட்டே இருக்கலாம், யாரும் வர மாதிரி தெரியல. நிறையா பொருள் கலெக்ட் பண்ணணும். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எனக்கே 1/2 hour மேலே கேம் ப்ளே வந்துருச்சு, அதனால தான் நான் வந்து நிறைய இதில் கட் பண்ணிட்டேன். கடைசியில் விக்ட்ரி ஆகும், லைவ் போட்டால் விக்ட்ரி மேட்ச் நம்ம கொண்டு வருவோம். மண்டட கிளவி ஊர்றா 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 ஊர்றா, மேலே கீழே சுற்றிட்டு அதோடய வேலையாக போச்சு. நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட்ஃபா மட்டும் வச்சு விளையாண்டுக்கலாம், கிரானியை வச்சு மட்டும் விளையாண்டுக்கலாம், அப்படி இல்லைனா ரெண்டு பேரும் இல்லாமல் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஐயோ உள்ளே போகிறக்குள்ள அடிச்சிட்டான்டா கிளவா, உனக்கு எவ்வளோ தைரியம் அடே, இறா ஷார்ட் கன் மட்டும் என் கையில் கிடைந்தா உன் தலை மேலே அடிக்கிறேன். மேக்ஸிமம் வந்து ப்ராக்டிஸ் மோட் போட்டு ஒரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு என்னென்ன ட்ரிக் யூஸ் பண்ணலான்னு தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கிளிச் ட்ரிக்கெல்லாம் இருக்குது, அதெல்லாம் என்னென்னு தெரில, நான் மற்ற யூடியூப் சேனலில் தான் பார்த்தேன், நிறைய கிளிச் ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. கடைசி நாள் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணும். ஏப்பா இப்போவே கண்ணெல்லாம் இருக்குதே, கிளவன் கிளவி இது வந்துட போகிறாங்கப்பா. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே பேஸ்மெண்ட்டுக்கு மேலே தான் வீடே, பார்த்தீங்கன்னா மரத்தில் கட்டிடுவாங்க. கிளம்பிட்டான்டா கிளம்பிட்டான்டா கிளம்பிட்டான்டா, ஓடு 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 ஓடே ஓடிட்டே பார்த்தீங்கன்னா கிளம்ப அங்கே தான் நின்றுருந்தான். கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டும் வந்து கடப்பாறையிலேயே அடிச்சிருவான். இவனை ஜாக்கிரதை தான் ஹேண்டில் பண்ணணும். எங்கே தான் இருக்கான்னு பார்ப்போம். போயிட்டானோ, போயிடலாம். ஹலோ யாராவது இருக்கீங்களா? எனிஒன் பதில் சொல்லுங்கள். அப்பா தம்பி கிளவா இருக்கியாப்பா? எவனும் இல்லைப்பா, நம்ம கிளம்பிடலாம், பொறுமையாக போவோம். எவனா திடீர்னு அவன் கடப்பாயத்துலேருந்து தலையில் அடிச்சிருவான். இதோ அங்கே போயிட்டுருக்கான் பாருங்கள், ஆகா ஒளி திரும்பி பாடுறாடே சின்ன பையலே. ஓகே அவன் போயிட்டான், நம்மளை அப்படியே ஓடிடலாம். இந்த பக்கம் ஓடுவோம், லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்து சும்மா ஸ்ட்ரைட்டாக ஓடுறா அப்படிங்கிற மாதிரி ஓடிட்டே இருக்கலாம். இது பார்த்தீங்கன்னா அவன் ஹால் ரூம்னு நினைக்கிறேன், இங்கே தான் வந்து அவன்லாம் ரெஸ்ட் எடுப்பான். இதுக்குள்ளே இருக்கா ஒன்றுமே இல்லை. சரி அப்புறம் இது கூட வெறும் கபோர்டு வச்சுக்கிறீங்க. யாராக வராங்களா? யாரையும் காணமே, ரெண்டு பேர் எங்கே சுற்றிட்டு இருக்காங்கனே தெரியலையே. அங்கே பாரு கிளவி அங்கே சுற்றிட்டு இருக்கிறான், இந்த கையில் ஒரு கரலா கட்டையை மட்டும் வச்சுக்கிறா, சுற்றிட்டே இருக்கிறேன் எங்கேயாவது. போட்டு போட்டு நம்ம பொறுமையாக அவள் பின்னாடியே போகலாம். இப்போ அவருக்கு கிளவன் அவள் பின்னாடி போயிட்டுருக்கான். என்னடா டே ரெண்டு பேரும் ஒரு நடந்தால் ஒரே பக்கமாக நடக்கிறீங்க, அப்படி இல்லைனா மாறி மாறி நடக்கிறீங்க, அப்படி இல்லைனா காணாமல் போயிடுறீங்க. ஓகே அவங்க போயிட்டேன்னு நினைக்கிறேன், அவங்க பின்னாடியே நம்மளும் போய் ஃபாலோ பண்ணிகிட்டே போகலாம். ரெண்டு பேரும் மாடிக்கு தான் போகிறாங்க. போகலாம், மாடிக்கு போயிட்டாங்களோ பாரு பாரா, கிளவி கிளவன் அட்டாக் எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளும் ஃபாலோ பண்ணிகிட்டே பின்னாடியே போகலாம். இதுக்கு முன்னாடி இந்த ரூமில் தான் இருக்குமான்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா அந்த மிருகத்தை உங்களுக்கு காமிக்கிறேன். ஐயோ காணமேறையே, நம்மளோட பேட் லக்கு அந்த மிருகத்தையும் காணும் ஒன்றத்தையும் காணும். கஷ்டப்பட்டு தண்ணியெல்லாம் வெளியேற்றி விட்டேன். அது என்னமோ இருக்குதா எடுத்துகிட்டு போக வேண்டியது அப்படின்னு கேட்டிருப்பீங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சரோட பசில் மாதிரி இருக்கும், அதை எடுத்துகிட்டு போகல நான் விட்டுறேன். மேலே போவோம், மேலே போகிறதுக்கு தான் பயமாக இருக்குது, முக்கு திரும்பணுன்னே கிளவிகளே நின்று இருந்தானா. போகலாம் போகலாம் போகலாம், யாரையும் காணப்பா. ஆட லூஸ் கிளம்பி இங்கே சுற்றிட்டு இருக்கிறேன், வேணா விட்டுறேன் போட்டு வந்துட்டாரா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பார்ட் 2 சந்திப்போம், பாய் பாய். நோ டோன்ட் டு இட், நோ நோ டோன்ட் டு இட், நோ நோ காட் நோ காட் ப்ளீஸ் நோ 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 No! Khatam!
பை பாய், டாடா, குட் பை, கயா.